இரத்த தானம் செய்வீர், உயிர்களை காப்பீர். டொனேட் பிளட் சேவ் லைஃப். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லா புகழும் இறைவனுக்கே சேனலில் ஈஸி கேரட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஈஸி கேரட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகா, ரெண்டு இனாக்கு கருவேப்பிலை, இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மிளகாய் பொடி, ஒரு கப் அளவுக்கு வெங்காயம், ஒரு கப் துருவன கேரட், உப்பு தேவையான அளவு, ரெண்டு கப் அளவுக்கு சோறு வடிச்சு ஆற வச்சிருக்கோம். கடாய் நல்லா சூடாயிருச்சு, இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து ஜீரோ கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. இப்ப வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இப்ப ஒரு கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமா வதக்குங்க. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம ஒரு கப் கேரட் சேர்த்துக்கலாம், துருவன கேரட். நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாதம் நல்லா உதிரி உதிரியா இருக்கணும். மூணு நிமிஷம் அதை மூடி வைப்பான். நம்ம இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். கேரட் சாதம்லாம் நல்லா வெந்துருச்சு, இப்போ இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும். வாசனை நல்லா சூப்பராக வருது. இப்போ நம்மளுடைய ஈஸி கேரட் ரைஸ் ரெடி. சூப்பராக இருக்கும் இது. சூப்பரான ஈஸி கேரட் ரைஸ் ரெடி, சூப்பராக இருக்கும் இது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். கேரட் சாதம்லாம் நல்லா வெந்துருச்சு, இப்போ இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா எல்லா பக்கமும் mix ஆகணும் வாசன நல்லா சூப்பரா வருது இப்போ நம்மளுடைய ஈஸி கேரட் ரைஸ் ரெடி சூப்பரா இருக்கு இது Please subscribe to our channel. Thank you for watching.